பேசுறதும் கிடையாது, அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. இந்த மேடை எனக்கு புதுசு, சினிமான்னு சொன்னால் இந்த மேடை எனக்கு புதுசு, தோழர்கள்னு சொன்னால் இந்த மேடை எனக்கு பழசு. நான் இங்கே தோழர்களாக பேசுகிறேன், அதனால் நான் மன திறந்து பேசலாம். நான் சென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆச்சு, சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தேன், ஒரு 6 மாதம் உட்காந்துருந்தேன், பசி தாங்கல வேலைக்கு போனேன், எல்லாம் மாறிடுச்சு. ஒரே ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டேன், அவ்வளோதான். இந்த முந்திரி காடு அப்படிங்கிற தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பண்ருட்டில் இருக்கேனா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆண்டி மடம் ஜெயங்கொண்டம் அந்த பகுதியில் ஒரு முந்திரி காடு இருக்கு ஓகேங்களா. அங்கே வந்து அப்போ தோழர்கள் எல்லாம் பதுங்கி ஒரு காலகட்டம், அது எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கம். எங்கள் ஊர் வந்து இப்போ ஸ்ரீமுஷ்ணம், கடலூர் மாவட்டம். எங்கள் மாமா ஊர் அங்கேருந்து ஒரு 15. எங்கள் மாமா வீட்டில் தான் இதை சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. படத்துக்குள்ளே நேரடியாக வந்தால் போர் அடிக்கும், நேராக சில விஷயங்கள் சொல்லலாம். மாமா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அப்போ வந்து நான் சின்ன வயசில் அப்பா வந்து சைக்கிள்லாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து 17 கிலோமீட்டர் தோல் ஒத்திக்கிட்டு நடந்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ முந்திரி காடு தான் இடையில கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்கு அப்போ முந்திரி பழம் வந்து பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு போவோம். தாத்தா வீட்டில் வளர்ந்ததால் நான் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, வீட்டுக்கு வந்த பிறகு ஈவினிங் மாலையில் எனக்கு தாத்தாருடைய நண்பர் அப்படி தான், 20 வயசு வரலையும் கடுமையான விவசாயி, என் கையெல்லாம் இன்னும் காய்ப்பு வச்சுருக்கு. எங்கள் தாத்தாருடைய சிறந்த நண்பர், எனக்கு விவசாயம் சொல்லி கொடுத்த அவர் தான் என்னுடைய பயிற்சியாளர். சாயங்காலம் வந்த உடனே ஸ்கூல் முடித்தோம், காலையில் 5 முதல் சேவல் கோழி கூவும்போது எழுப்பி விட்ருவாரு. அப்போ தானே அவங்களுக்கு அதான் நேரம், சேவல் கோழி எழுப்பி விட்டோட படிக்க வைப்பார். 1 மணி நேரம் படிக்க வச்சுட்டு நல்ல படப்படன்னு விடிஞ்ச பிறகு நான் போயிடுறேன் கொல்லைக்கு, நீ வாடான்னு சொல்லுவார். அவர் ஏர்காலை பற்றிக்கிட்டு போடாரு, நான் மாடு ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதுபோல் சாயந்தர நேரத்தில் ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு வயல்லேருந்து போனோன்னா அங்கே வந்து காய்கறி அதெல்லாம் பறித்து வச்சிருப்பார், நான் எடுத்துகிட்டு போயிட்டு தெரு தெருவாக எடுத்துகிட்டு. அப்படி விற்கும்போது முந்திரி பழம் தான் வித்துருக்கேன். முந்திரி பழம் வந்து போயிட்டு வாங்கிட்டு விற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த முசுடுகள்லாம் இருக்கும் முந்திரி மரத்தில். நீங்கள் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது தோழர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது முசுடு எறும்பை விட பெருசாக இருக்கும், ஆனால் முசுடுன்னு தான் சொல்லுவாங்க, எறும்புன்னு சொல்ல மாட்டாங்க. அது செம்மக்கடி கடிக்கும், அது குழவி மாதிரி கொட்டும், அது அந்த வலியெல்லாம் தாங்கவே தாங்காது. அது அந்த மரத்தில் முசுடு அதிகமாக இருக்கடா உள்ளே போவா தனி அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் மீறி கூடையில் கொண்டு வந்து முந்திரி பழம் வித்துருக்கேன். முந்திரி பழத்தில் 3 சுவை இருக்குது, 2 சுவையும் நமக்கு தெரியும். எப்படியே ஒன்று காரம், இன்னொன்று இனிப்பு, 2 சுவையும் தெரியும். அதிகமாக முந்திரி பண்ணி சாப்பிட்டா தொண்டே கம்மு. இன்னொரு சுவை உப்பு சுவை, கட் பண்ணி உப்பில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுங்க, 3வது சுவை இருக்கு ஓகேவா. எனக்கு அதே போல் வந்து நுணாப்பழம் சாப்பிட்டாலும் அந்த சுவையை நம்ம பார்க்கலாம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னாக்கா, இந்த சமூகம் வந்து ஒரு அழகான முந்திரி பழம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை முசுடு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த முந்திரி காடு என்ற தலைப்புக்காகவே மிகப்பெரிய கைத்தட்டல் பண்ணலாம். ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பு அந்த தலைப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. தலைப்பு வந்த உடனே நான் போய் படம் பார்த்துக்கணும் இல்லை, ஆனால் நான் அதை பண்ணலையே. தோழர் முகில சுயப்பட தானே போறேன், எனக்கு தோழர்களை கூட்டிக்கிட்டு, அது தவறு தானே. அது என்னன்னா காலகட்டம் மாறி இருக்கு. நான் சின்ன பிள்ளையில படம் பார்க்கும்போது 7 கிலோமீட்டரா ஒரு 3/4 மணி நேரத்தில் பாஞ்சு ஓடி பார்த்த காலகட்டம் அது. படம் கூட பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி எல்லாம் மீடியா மாறி போச்சு, எல்லாம் மொபைல் வந்து போச்சு, இந்த பக்கம் டிவி வந்து போச்சு, எல்லாமும் அப்படியே வந்து போச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்புறம், அப்புறம் அதன் பிறகு சரி ரைட்டு 3 நாள் போனால் நம்ம டவுன்லோட் பண்ணியே பார்த்துடலாம், இப்படி ஒரு மனோநிலை வந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பெரிய படம் தான் வெற்றி படம் அப்படிலாம் கிடையாது, பெரிய படம் விழுந்திருக்கு, சின்ன படம் வெற்றி பெற்றிருக்கு. அதனால நான் தோழருடைய மேடையில் நான் பேசுறது மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். அவர் வந்து ஏன்னா அவர் மேடையை அப்படின் சொல்லும்போது எனக்கு இளையராஜா தான் ஞாபகம் வராது, விஜயஞானம் ஞாபகம் வராது. ஏன்னா விஜயானியனுடைய பாதிப்புகள் அப்போது ஒரு காலகட்டத்தில் இப்பயும் வந்து பாதிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. அவர் முரளிசாமி முகம் ஞாபகம் வரும், விஜயஞானம் ஞாபகம் வரும். இப்போ 3வது முகமாக தோழருடைய முகத்தை நான் பார்க்குறேன். இது புதிய முகமாக இருக்கு. இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுக்கும் போது சிறிய படங்கள் போகாது அப்படின்னு சொல்ல முடியாது, பேசப்படும். எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு இந்த படம் பேசப்படும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு அற்புதமான படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை பத்தி நான் நிறைய பேச விரும்பல, ஏன்னா இந்த படத்தை பத்தி குழு உட்காந்து ரூம் போட்டு பேசி அப்படிலாம் முடிவு பண்ணி தான் ஆய்வு பண்ணி தான் பேசியிருப்பாங்க. இதுல நானும் போய் உட்காந்து பேசணுமா என்ன, என்ன பாதிச்ச விஷயத்த சொல்றேன், நேரடியாக விஷயத்துக்கு வரேன். படம் வந்து ஸ்டார்ட் பண்ணது உள்ள போறேன், கல்ல தூக்கி தலையில் போடுறாங்க, இப்போதான் அதான் இன்றைய வரேன், பேரெல்லாம் பார்க்கல ஓகேவா. எல்லாத்தையும் கடந்துட்டு இடைவெளிக்கு வரேன். அவங்க கையில் கல் கொடுத்து அடிக்க வைக்கிறீங்களா, தாங்க எனக்கு எனக்கு சீன் பிடிச்சது. கடைசி வரைக்கும் அடிக்க விட்டுருக்குன்னு எனக்கு தோணுச்சு.
அப்படி ஒரு படத்தை அவர் கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தா அது ஹீரோயிசமா மாறி இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமூகத்தை அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அஜித் படம் ரஜினிகாந்த் படம் மாதிரி அப்படி ஆயிடும் இல்லையா? அந்த சமூக கட்டமைப்பு அப்படி இல்லை, ரெண்டு பேரும் புரட்சி பண்ண முடியுமா? இந்த சமூகத்துல தோழர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, இயக்கம் ஒண்ணு சேர்ந்து, இவ்வளவு போராட்டம் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தானே மிகப்பெரிய போராட்டம் பண்ணி இந்த சமூகத்தை வென்றெடுக்க வேண்டியிருக்கு. என்ன, நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்த சாதி இத்தனை காலகட்டம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு வருத்தம் இன்னைக்கும் கோபம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து சந்தோஷமா கை தட்டி ஜாலியா படம் பார்த்தோமா அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஒரு எப்படா ஒரு ஜாலியான படம் பார்ப்போம், பாதிக்கப்படுது, மனசு பாதிக்குது. படம் பார்க்க போக பக்கு 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 பக்குங்குது. என்ன அந்த அளவுக்கு விஷயத்தை அவர் வந்து கேமரா கொண்டு போய் ஹேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணல. ஒரு காட்டில் கொண்டு போய் கேமரா பதிவு பண்ணிட்டு வந்துடுறான், சிங்க புலி கரடி எல்லாத்தையும் கடிச்சு கொதறிட்டு இருக்கு. நம்ம கேமரா எடுத்து வந்து வீட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கறது இல்லையா? அப்படிதான் நான் வந்து படத்தை பார்த்தேன், அப்படிதான். இது யாருமே நடிச்ச மாதிரிலாம் தெரியல, கேமரா வச்சுட்டாரு இயக்குனர். அவங்க 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 பார்த்தே சண்டை போட்டுருக்காங்க. நான் அப்படிதான் பார்த்தேன், நான் அவங்க நடிப்பையும் அப்படிதான் பார்த்தேன். அவங்க எல்லாம் பூந்து விளையாண்டுக்கிறாங்க, ஒரே பாத்திரம் சொன்ன கதாநாயகிகளும் பூந்து விளையாண்டுக்கிறாங்க. அப்ப அடிக்கிற அடி எல்லா விஷயம் பெரிய ஆளா வருவாங்க. அவரு தோழர் தோழர் தான் வருது. மிக அற்புதமான அந்த என்னது கிணத்துல இறங்கி மீசைய வந்து கம்பீரமா அந்த அங்கீகாரம் வந்த பிறகு திருப்பி அடிக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு வந்து மிகப்பெரிய கதாநாயகனா, எதிர்காலத்துல மிகப்பெரிய கதாநாயகன் வருவீங்க. அதனால உங்களுக்கு கதாபாத்திரம் அங்க இல்லைன்னு கிடையாது, உங்க கதாபாத்திரம் அதுதான். எங்க தோழர் எங்க தோழர் ஏற்கனவே பேசிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல உண்மையில ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வரும்போது தமிழ்மான பார்வை இருந்துகிட்டே இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம் தான். அது இருந்தாலும் கூட கதாபாத்திரம் அதுதான். நான் இந்த படத்தை பெத்தவன் வந்து நான் வந்து கவிதையை தான் வாசிப்பேன், நாவலுக்குள்ள பெருசா போனதில்ல. பெத்தவனை வந்து இன்னைக்குதான் ஒரு தோழர்கிட்ட வந்து அந்த நாவலே கேட்டேன். உண்மையிலேயே எனக்கு வந்து இவ்வளவு நாள் படிக்காம இருந்திருக்காமான்னு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த அப்பா கேரக்டர்லாம் தோழர்கள்லாம் சொல்ல வேண்டியில்லை, அவர் புகழ வேண்டியில்லை, அவர் ஆசிரியர் போய் நம்ம புகழ முடியுமா? அதனால ரொம்ப ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க தோழ. ரொம்ப இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். இருந்தாலும் நான் என்னுடைய கிறுக்கு சிந்தனையை காட்டிருக்கிறேன். முந்திரிக்கு ஒரு 4 மணிக்கு தான் கொஞ்சம் கிறுக்குனேன், கவிதையை போல இருக்கான்னு தெரியாது, கொண்டு வந்திருக்கேன். இதை படிச்சுட்டு நான் விடைபெறலாம் அப்படின்னு தோணுது ஓகேங்களா? முந்திரி காடு. முந்திரி காட்டில் காடு மறைந்து விட்டது. கடைசி வழி காடதான் காட்டினீங்க, இத அப்படி எடுத்துக்க வேண்டாம். முந்திரி காட்டில் காடு மறைந்து விட்டது, முசுட்டுகள் வெறி கொண்டு அலைகின்றன. சாதி வெறி. முந்திரி காட்டில் காட்டை விடவும் பெரிதாக இருக்கிறது பெத்தவன் தன் மகள் மீது கொண்ட பாசம். முந்திரி காட்டில் முந்திரி கொட்டை போல் முந்திக்கொண்டு முந்திக்கொண்டு, முந்திரி காட்டில் முந்திரி கொட்டை போல் முந்திக்கொண்டு முந்திக்கொண்டு, சாதி வெறியின் செவிகள் கிழிய தன் காதலை உரக்க பேசுகிறாள் கதாநாயகி. அவள் தன் காதலால் இடி இடிக்கிறாள், மழை பொழிகிறாள். ஆனால் கருணியே இல்லாமல் குறிகள கவருகிறது சாதி வெறி. முந்திரி காட்டின் கதாநாயகன் இனிமையான காதலன். சாதி வெறியை சாய்ப்பதற்கு சண்டை போடுவதை விடவும் தன் இலகிய மனசை அர்ப்பணிக்கிறான் முந்திரி காட்டில் காதலன். முந்திரி காட்டில் ஒலிக்கும் அத்தனை ஓசைகளையும் அந்த காடு தந்ததா அல்லது இசையமைப்பாளரின் இசை தந்ததா தெரியல. தமிழின் மெல்லினமும் வல்லினமும் கலந்த இசை, அத்தனை அழகு இசை. காட்சிப்படுத்திய அந்த கேமரா கலைஞனுக்கு என் அன்பின் முத்தங்கள். ஏனெனில் பார்வை என்பதே ஒரு வகை பசிதான். உன் பசித்த பார்வையை வணங்குகிறேன் கலைஞனை. காட்சிப்படுத்திய அந்த கேமரா கலைஞனுக்கு என் அன்பின் முத்தங்கள். முந்திரி காடு சாதி வெறி பிடித்த ஆணவ கலைக்கு எதிராக களம் காணும் ஓர் அறச்சீற்றம். இந்த முந்திரி காட்டை ஈர மனம் கொண்ட, சமூக அக்கறை கொண்ட ஒரு தோழரின் இதயம் இயக்கியிருக்கிறது. அந்த இதயத்தின் பெயர் மு.கலஞ்சியம். முந்திரி காட்டில் உழைத்த அத்தனை வேர்வை துளிகளுக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என் இதயம் கனந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.